வணக்கம் கவிஞர்கள் எழுதின வரி அப்படியே பாட்டா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அற்புதமான இலக்கியத்தரமான பாடல்கள் கிடைச்சிருக்கும் ஆனா பல நேரங்களில் அது நடக்காது என்ன அப்படின்னா நடிகர் கட்ட போடுவாங்க தயாரிப்பாளர் கட்ட போடுவாங்க அதே மாதிரி இயக்குனர் கட்ட போடுவாங்க இசையமைப்பாளர் கட்ட போடுவாங்க இதையெல்லாம் தாண்டி தான் ஒரு கவிஞர் நல்ல வரியை நமக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படி ரஜினிக்கு ரொம்பவே பிடிச்ச வரிகள் ஆனால் கவி பேரரசு வைரமுத்துவுக்கு ரொம்ப பிடிக்காத வரிகள் அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் தொண்ணூற்றி ரெண்டு காலகட்டத்துக்கு பிறகு ரஜினியுடைய அந்த இன்ட்ரொடக்ஷன் சாங் சொல்லுவாங்களையா அதாவது ஹீரோ அறிமுகமாகக்கூடிய பாட்டு இல்லை வந்து ஹீரோவுக்கான அந்த மாஸ்க்கான பாட்டு இந்த பாட்டை கவி பேரரசு வைரமுத்து தான் அதிகபட்சமாக அவருடைய படங்களில் எழுதியிருப்பார் அது காரணம் ரஜினிக்கு என்ன அப்படின்னா ஒருவேளை இவர் எழுதிட்டார் அப்படின்னா அந்த பாட்டு வெற்றி வரும் அந்த படம் வெற்றி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை அப்படித்தான் அருணாச்சலம் திரைப்படம் சுந்தர்சி இயக்கத்தில் தேனிசித்தன்ற தேவா இசையமைக்க ரஜினிகாந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அந்த வழக்கமாக இந்த ஹீரோ மாஸ் காட்டுறதுக்கான இந்த பாடல் இருக்கையா இந்த பாட்டு எழுதுறதுக்கு பெருசு வைரமுத்து உழைக்கப்படுறாரு தேவா உட்காந்துட்டு மெட்டு போடுறார் மெட்டு போனால் ஒரு மெட்டு போடுறாரு இது சுந்தர்சிக்கும் ரஜினிக்கும் பெருசாக பிடிக்கல அடுத்த இன்னொரு மெட்டு போடுறாரு அதுவும் பிடிக்கல அடுத்து இன்னொரு மெட்டு போடுறாரு இப்படி போட்டுக்கிட்டே இருக்காரு திடீர்னு டம்மி வரியோடு ஒரு மெட்டு போடுறார் அப்படி மெட்டு போட்டால் இது வந்து ரஜினிக்கும் பிடிச்சிருச்சு சுந்தர்சிக்கும் பிடிச்சிருச்சு பிடிச்சா இப்போ கவி சுவைரம் கிட்ட நல்லா இருக்கு கவிங்கரை பாட்டை எழுதலாம் அப்படிங்கிறாங்க பாட்டு எழுதலாங்களே ஒரு பாட்டு ஆரம்பிக்கிறாரு அப்போ ரஜினி என்ன சொல்கிறார் அப்படின்னா கவிஞரை இந்த முதல் ரெண்டு வரி இருக்கு பாருங்க எது தேவா டம்மியாக போட்டார் இல்லையா நினைவு வச்சுக்கிறதுக்காக அந்த வரி இந்த வரி மட்டும் இருக்கட்டும் மற்ற வரி நீங்கள் போட்டுருக்கங்க அப்படின்றார் இவர் என்ன சொல்கிறாரு ஏங்க இது டம்மி வரிங்க ஒன்றும் பொருள் இல்லைங்க இதை எதுக்குங்க இது இருக்கட்டும் இதை தூக்கிட்டு வேறு வரி போடுறானே அப்படிங்கிறார் இல்லை கவிஞரை ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்குது இந்த வரி நீங்கள் இந்த ரெண்டு வரி இருக்கட்டும் மற்றதெல்லாம் நீங்கள் வந்து என்ன வேணாலும் போட்டுக்குங்க அப்படின்றாரு நல்லா யோசிச்சு பாருங்களே இதுல என்னங்க இருக்கு அப்படிங்கிறாரு இல்லைன்னு ரஜினி ரொம்பவே கெஞ்சி கேட்கிறாரு இல்லை இருக்கட்டும் ரஜினி நினைச்சா போர்ஸா கூட கேட்கலாம் ஏன்னா அவருடைய படம் ஆனா ஒரு கவிஞர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ரஜினிக்கு ஒரு பக்கம் தெரியும் அதே மாதிரி இவரும் அவருக்கு அந்த மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு இக்கட்டான சூழலில் கவிப்பரிசை விரும்பித்திருக்காரு அப்புறம் ஒரு வழியாக சரி பின்னாடி மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்குல என்ன செய்கிறாரு அப்படின்னா சரின்ட்டு மற்ற வரிகளை போடுறாரு அது என்ன பாட்டு தெரியும்ல இதாண்டா அருணாச்சல நாம்தாண்டா அப்படிங்கிற பாட்டு எஸ்பிபி இந்த பாட்டை பாடியிருப்பாரு இந்த பாட்டுக்குள்ள மற்ற வரிகள்லாம் கவிப்பரசு வைரமுத்து போட்டது நீங்க இந்த வரிக்கு கவனிச்சு பாருங்களே இவர் கேட்டிருக்காரு ஏங்க அதாண்டா இதாண்டான்றீங்க ஒண்ணு ஒருமையில இருக்கு இன்னொன்னு அதாண்டா இதாண்டு எதை காட்டுவீங்க அப்படின்ட்டு இருக்காரு நாங்க எதையோ காட்டுறோம் நீங்க நல்லா இருப்பீங்க இந்த வரி எங்களுக்கு ரொம்ப புடிச்சு போச்சு யாரு சுந்தரசிங்க சேர்ந்தே அதனால் இது இருக்கட்டும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஏகமனதாக சொல்ல சொல்ல மீதி வரிகளை போட்டிருக்காரு கவிப்பேர் சோரமுத்த இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி வரிகள்லாம் ரொம்ப செரிவாக பண்ணியிருப்பார் அதுலேயும் நீங்கள் ரெண்டாவது சரணம் இருக்கு அமர்களைப்படுத்தியிருப்பார் அந்த ஒரு சரணத்தை கணி கவனிச்சிங்கன்னா அஞ்சு பாட்டுக்கான இடத்த அந்த ஒத்த பாட்டில் கொடுத்துருப்பார் இதில் தேனிசத்த தேவா இசை ரொம்ப அமர்கலப்படுத்தியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும் அதுலேயும் குறிப்பு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அந்த சிவபெருமான் அந்த கோயில் திறக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே அந்த வேத மந்திரங்கள் முழங்குறது அதே மாதிரி அந்த ஜண்டை ஒழிக்கிறது அப்புறம் வந்து இந்த கொம்பு இதெல்லாம் போட்டு அமர்கலப்படுத்தியிருப்பாரு இடையில கவனிச்சு பார்த்தா ஸ்ட்ரிங்ஸ் பீஸ் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு அதே மாதிரி ப்ளோயிங் அதாவது செனாயோட மற்ற கருவிகளை சேர்த்து ஒரு பக்கம் அமர்கலப்படுத்தியிருப்பாரு இன்னொன்று தேவா ஸ்பெஷல்னு ஒண்ணு இருக்கு என்ன அப்படின்னா ஓ ஓ இதெல்லாம் அவருடைய இந்த கோரஸ் ஸ்பெஷல் அதெல்லாம் போட்டு ரொம்ப அழகா பண்ணியிருப்பாரு பாட்டுக்குள்ள எஸ்பிபி பண்ணிருக்க அமர்கலம் இருக்குல்ல ஒரு சொல்லுக்கு ஒரு நடிப்பு நடிச்சிருக்கோம் எஸ்பிபியுடைய குரல் இந்த பாட்டு வெற்றிக்கு அவரும் ஒரு காரணம் அப்படின்னு வச்சுக்கங்களேன் இந்த முதல் சரணம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா திரையில பாக்குறப்ப அது ஏதோ சிவபெருமானை பார்த்து பாடுற மாதிரி இருக்கும் உண்மை என்ன தெரியுமா இது ரசிகர்களுக்கு அட்வைஸ் பண்றது ரசிகர்களும் நீ நானும் ஒண்ணுப்பா அப்படின்னு சொல்றது அது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் முதல்ல சொல்லியிருப்பாரு என் கண் என் கண்ணிரண்டை காப்பாற்றும் கண்ணிமையும் நீதான் என் தோள்களிலே ஊர்வலமாய் வந்தவனும் நீதான் அது வரிசையாக போட்டிருப்பாரு என் நெஞ்சில் குடியிருக்கும் கூட்டணியின் நீதான் என் ஒரு இறுதி வரை குடியிருக்கும் கூட்டணியின் நீதான் அப்படின்னு வரிசையா அவர் ஏழு எட்டு வரிகள் போட்டிருப்பாரு போட்டுட்டு இப்ப அந்த ரசிகர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும் இல்லையா அந்த இடத்துல தான் சொல்லுவார் ரசிகர்களே படம் பார்த்துட்டு மட்டும் போயிடாதீங்க ஆனா நீ பொழைச்சிக்க அப்படிங்கிறதுக்கு என்ன வரி போட்டிருப்பார் உழைப்பவன் முதுமையில் சிரிக்கிறான் முதுமையில் இளமையில் படுப்பவன் முதுமையில் தவிக்கிறான் அப்படின்னு அந்த வரியை போட்டிருப்பார் ரசிகர்களே உழைச்சு பொழைச்சுக்க அப்படின்னு அந்த வரியை போட்டிருப்பார் அதே நேரத்துல ரெண்டாவது சரணத்தை எடுத்து பாட்டுக்கீங்களா மனுஷன் அவ்வளவு செறிப்பாக போட்டிருப்பாரு முதல்ல ஆரம்பிக்கும் தாயென்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்க நீ தனித்தனியாக கோயில் குளம் அலைவது தான் எதுக்கு அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து அப்படின்றப்பார் என்ன தாயை கடவுளா கும்பிடுறா தாய்க்கு நல்ல சாப்பாடு போட்டி என்ன அதை விட கடவுள் உனக்கு வேற ஏதுமில்ல அப்படின்ற அடுத்து ஒரு பெரிய விஷயத்தை சொல்லுவார் அப்படின்னா காட்டு விலங்கு அப்படி இருக்கும் கொளுத்து கொழுகொழுன் இருக்கும் காட்டு விலங்கு நோஞ்ச நடந்தால் எப்படி இருக்காங்க அப்படின்னா காடு வறண்டு போச்சு அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை இனிமேலுக்கு இது நடந்தா கூட நடக்கலாம் அப்படின்னு வச்சுங்களேன் அவருடைய மகா கவிதை படிக்கிறவங்களுக்கு தெரியும் படிச்சு பாருங்கள் அதே நேரத்தில் துறவி எப்படி இருக்கணுங்க மெலிஞ்சு போய் இருக்கணும் இப்போ பல துறவிகள் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுக்கிட்டு உண்டாந்தடி மாதிரி உட்காந்துருக்கான் இருக்கட்டும் அது விட்டுருங்க ஆனால் என்ன சொல்லிருப்பார் அப்படின்னா இரங்கெல்லாம் கொழுத்தா தான் அம்மாதிக்குது அட எல்லாம் மெலிங்கா தம்மாதிக்குது காட்டு விலங்கு எல்லாம் கொழுத்தாத்தான் மதிப்பு அட காவி துறவி எல்லாம் மெலிஞ்சாத்தான் மதிப்பு பணம் கொஞ்சம் இருந்தாலும் கொடுத்தாத்தான் சிறப்பு நீ மகனென்றால் உந்தாயை மதித்தால் தான் சிறப்பு அப்படின்றிருப்பாரு அடுத்த வரி போட்டிருப்பாரு பணம் கொஞ்சம் இருந்தாலும் எவன் சிறந்தவன் அப்படின்னா எவன் உசுரோட இருக்கிறான் அந்த கணக்கு இருக்குல்ல தனக்கென வாழ்பவன் இருக்கையில் இறக்குறான் தனக்கு அவன் இருக்கும்போதே செத்து போயிடுறான் இறந்துமே இருக்கிறான் அப்படின்னு மறுபடியும் அப்படியே ரசிகர் பக்கம் திரும்பிடுவார் எப்படி உன்னை விடவும் எனக்கு வேறு உறவு இல்லையடா நீயும் நானும் நானும் நீயும் நிறத்தால் குணத்தால் ஒன்றடா அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மை ரசிகர்களை கையை காட்டி இந்த பாட்டை அவ்வளோ அழகா முடிச்சிருக்காரு பாடல் எழுதி முடிச்சிட்டாரு ரெக்கார்டிங் ஆக போறதுக்கு முன்னாடி ரஜினி ஒரு முறை கவி பேரசு ஃபோன் அடிக்கிறாரு கொஞ்சம் எதுவும் நினச்சிக்காதீங்க கவிஞரை இந்த வரிகள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அதனால வந்து எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்றாரு அது வேற வழியே இல்லை இவருக்கு எப்படியாவது இந்த வரி எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ரஜினி இவ்வளவு கேட்ட பிறகு இந்த பாட்டை வேற வழியே இல்லாமல் அப்படியே வச்சிடுறாங்க ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சிருச்சு பாட்டு ரிலீஸ் ஆகி போடு போடுதுன்னு வச்சுங்களேன் அப்போ தேவை பார்த்துட்டு ரொம்பவே சங்கடப்பட்டிருக்காரு கவிஞரை என்னை எது பற்றி எதுவும் நினச்சிக்காதீங்க நான் சும்மா டம்மியாக தான் போட்டேன் அவங்களுக்கு அது பிடிச்சி போச்சு என்னால் ஒன்றும் செய்ய முடியலை எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு இருக்காரு இருந்தால் கூட கவிப்பேடுற சீரம்புத்துக்கு இன்னைக்கு கூட அந்த வரி எந்த வரி அதாண்டா இதாண்டா அருணாச்சலன் அதாண்டாங்கிற வரி இப்போ கூட அவருக்கு உடன்பாடு இல்லாத வரி அதே நேரத்தில் ரஜினிகாந்துக்கு ரொம்பவே உடன்பாடு உள்ள வரி ஏன்னா ரசிகர்கள் ஈர்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ படம் வெற்றி விழாவுக்கு மேடையில் ரஜினி சொல்லியிருக்காரு நான் ரொம்ப கவிஞரை சங்கடப்படுத்திட்டேன் இந்த வரிகளை எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு அவர் எவ்வளவோ சொன்னார் எனக்காக அந்த ரெண்டு வரிகளை விட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி அந்த மேடையில் சொல்லியிருக்காரு எது எப்படி இருந்தாலும் பாட்டு இன்றைக்கி நம்ம ரசிக்கிறோம் மற்ற வரிகள்லாம் செறிவாக இருக்கும் ஆனால் அந்த ரெண்டு ரெண்டு வரி செறிவாக இல்லைன்னா கூட ரஜினிக்கு பிடிச்சதால் வேறு வழியே இல்லாமல் ஒரு சின்ன சமரசத்தோட அந்த வகையில் இந்த பாடல் அவ்வளவு சரியான பாடல் அந்த ரெண்டு வரிகளும் கேளுங்க நன்றி வணக்கம்